எஸ்பிடி ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா மொத்தமாக இரண்டு மாடுகளோட விற்பனை பதிவு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒன்று வந்து பார்த்தீங்கனாக்கா காளை மாடு மயிலாடுதுறையிலும் இது வந்து பார்த்திங்கனாக்கா ஜல்லிக்கட்டு காளை மாடு மயில் மயிலாடுதுறையிலேயே இருக்குது இன்னொன்று வந்து பார்த்தீங்கனாக்கா பசு மாடு காங்கேயம் வெள்ளநத்தம் அப்படின்ற கிராமத்தில் இருக்க இந்த இரண்டு மாடுகளோட விற்பனை பதிய பார்த்துடலாம் நம்ம வீடியோவில் ஃபஸ்ட்டு பார்த்துட்ருக்கிறது காங்கேயம் வெள்ளை செவலைக்காலை இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மயிலாடுதுறையில் இருக்குது இந்த மாட்டோட ஓனர் பேர் வந்து மிஸ்டர் கார்த்திக் இவரோட கான்டாக்ட் டீடைல் வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நினைக்கிறாங்க இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாலு பல்லுப்பட்டிருக்கு சுழியெல்லாம் சுத்தமாக இருக்குது இந்த மாட்டுக்கு வந்து கழிப்பு சுழி வந்து எதுவும் இல்லை இந்த மாட்டுக்கு தாமணி சுழி அப்படின்ட்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது என்ன சுழின்றது நமக்கும் தெரியாது மாடு வாங்குற உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த தாமணி சுழி இருக்குது இந்த மாட்டுக்கு கழிப்பு சுழி எதுவும் கிடையாது அது மட்டும் இல்லாமல் இந்த மாடு வந்து ஜல்லிக்கட்டுலாம் கலந்துக்கிட்டு நிறைய ப்ரைஸ் வாங்கின மாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாடு பார்க்கவே ரொம்ப நெருப்பு மாதிரி இருக்குது இந்த கால மாடு காங்கேயம் செவலை மாடு செவலை காளை மாடு ரொம்ப செம்மையாக இருக்குது இந்த மாடு பார்க்குறதுக்கு ஸோ இந்த மாடு வேணும்னு நினைக்கிறவங்க இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா தொண்ணூறாயிரம் சொல்லியிருக்காரு இந்த மாடு அவர் ரெண்டு பல்லில் வாங்கும் போதே ஐம்பத்தஞ்சாயிரம் கொடுத்து வாங்கினேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த மாடு வந்து பல்லு வந்து இரண்டு பல்லு பட்டிருக்கு ஸோ இதோட விலை வந்து தொண்ணூறாயிரம் சொல்லியிருக்காங்க இதோட விலையை வந்து நீங்கள் கூட்டி குறச்சி கூட வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த மாடு வந்து காங்கேயம் பிள்ளை மாடு இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மான் கொம்பு மாடு அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஏன் அப்படின்னாக்கா இந்த கொம்பு பார்த்தீங்கன்னாக்கா மான் கொம்பு மாதிரி வளைஞ்சி வளைஞ்சு ரொம்ப அழகாகவே இருக்கும் ஸோ இந்த மாட்டை வந்து மான் கொம்பு மாடு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பசு மாடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மூன்றாம் இத்து இந்த இந்த மூன்றாம் வீத்து போடுற பசுமாடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சினை வந்து உறுதி செய்யப்பட்டுள்ளது அதாவது வந்து பார்த்தீங்கனாக்கா ஒரு மாத சினை வந்து உறுதி செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாடு நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் கூட இந்த மாட்டை வந்து சினை செக் பண்ணி ஒரு டாக்டர் கூப்பிட்டு வந்து இந்த மாட்டோட சினை தன்மையை செக் பண்ணி கூட நீங்கள் வாங்கிட்டு போகலாம் இந்த மாட்டோட பார்த்தீங்கன்னாக்கா பார்த்தீங்கனாக்கா கடமுளப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாடு வந்து சுழியெல்லாம் ரொம்பவே சுத்தமாக இருக்குது ரொம்ப குணமான மாடாக இருக்குது மாடு வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப நீட்டு போக்கில் இருக்குது ரொம்ப அகலமாகவும் இருக்குது இந்த பசு மாடுன்னே சொல்ல மாட்டாங்க காளை மாடு அப்படின்ற அளவுக்கு ரொம்ப பெரிய மாடாக இருக்குது அது இது ஜல்லிக்கட்டு மாடுதான்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த மாடோட ஒரு ஒரு வெளித்தோட்டம் இருக்குது ஸோ இந்த மாடு வேணும்னு நினைக்கிறவங்க நண்பர் ரமேஷ் அவரோட கான்டாக்ட் டீட்டெயிலை வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நினைக்கிறேன் அவரை காண்டக்ட் பண்ணி மற்ற டீட்டெயில்ஸ் கேட்டு இந்த மாட்டை வாங்கிக்கலாம் இந்த காங்கேயம் பிள்ளை மாட்டோட விலை பார்த்தீங்கனாக்கா ஐம்பத்தி ஏழாயிரம் சொல்லியிருக்காங்க இந்த விலையை வந்து நம்ம கூட்டி குறைச்சி கூட வாங்கிக்கலாம் இந்த கலரில் காங்கேயத்தில் இந்த கலர் மாடு கிடைக்கிறது ரொம்ப ரேரு கிடைக்கும் ஆனால் ரொம்ப ரேராக கிடைக்கும் இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எஸ்பிடி ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் கடைசி வீடியோவில் சொன்ன மாதிரி காலையில் எட்டு மணிலேருந்து நைட்டு எட்டு மணிக்குள்ளே கஸ்டமருக்கு கால் பண்ணி மாடு விலையை கேட்டு வாங்கிக்கோங்க நன்றி